நான் கரெக்டாக தான்ப்பா போட்டேன், அது என்னமோ திடீர்னு சத்தம் வந்துருச்சு. நைட் டியூட்டி முடிச்சு காலையில் தான்ப்பா வந்து படுத்தேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் கிளம்பி ஆஃபீஸ் போகணும், தூங்காமல் வேலை செய்யணும். என்னப்பா இப்படி பண்ணுறேன்? என்னம்மா, வீக்கெண்டில் தான் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், பசங்களுக்கும் ஸ்கூல் இல்லை. ஓடியாங்க. எங்க காலத்துல பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு கபடி வாலிபால் ஓடி ஆடி விளையாடுவோம், உடம்பு கின்னு இருக்கும். நீ கிரிக்கெட் விளையாடி கூட நான் பார்த்தது இல்லையடா. ஸோ வயசானாலே எங்கள் டைமில் ஆரம்பிச்சிட வேண்டியது. போ போய் டிச்சு முடிச்சு போடு போ. இல்லை தெரியாம தான் கேட்குறேன், யார் கூட சண்டை போகிற நீ? பட்டா போய் படிக்க வேலையை பாடுறா. பட்டா டேய் மாமா, அருகம்புல் ஜூஸ். மாமா, குழந்தைங்க ரெண்டு ஏதாவது மாலை கூட்டு போயிடுவாங்களேன். சாட்டர்டே சண்டே ஆனாலே என்னால் சமாளிக்க முடியல. ரெண்டு குழந்தைங்களுக்கே எப்படியா? எங்கள் அம்மா ஆறு குழந்தைங்கள வச்சு சமாளித்தாங்க, நான் தான் கடைக்குட்டி. அப்போ நீங்கள் ஏன் மாமா ஒரே பையனோட நிறுத்திட்டீங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். என்னம்மா, நமக்கு ரெண்டாவது குழந்தை அமையவே மாட்டேங்குது. அதனால என்ன, நமக்கு ஒரே புள்ளான்னு நினச்சிப்போம். அதுக்கில்லை, ரெண்டு மூணு பசங்க இருந்தால் ஒருத்தன் கை விட்டாலும் இன்னொருத்தன் பார்த்துக்குவான்ல, அதுக்கு தான் சொன்னேன். ஏன் புள்ள அப்படியெல்லாம் இல்லை, நம்மளை எப்படி தலையில் வச்சு தாங்குவான்னு பாருங்க. கூட்டு போங்க. சினிமா ஃபைட் மாஸ்டர் பவர் பாண்டியன் வீடா? ஆமாம் சார், என்ன விஷயம்? யார் எங்க பொட்டலை விட்டா அவருக்கு என்ன சார்? குழந்தைங்களா? நல்ல குடும்பம், நீங்கள் நிம்மதியாக வாழ வேணாமா? சாரை கிருஷ்ணா ராமான் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்க சொல்லுங்கள் சார். வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா? இதை பாருங்கள், நான் சொல்கிறத சொல்லிட்டேன், முதல்ல அவர் ஸ்டேஷனுக்கு வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. வாயா. டேய் த்ரோ, மேலே போய் தாத்தா கூட்டு வாடா. என்னங்க, என்னாச்சு? இன்னைக்கு என்ன பண்ண? சரி, இங்க நின்றுந்த எப்படி? போ. என்னப்பா கூப்பிட்டியா? ஸ்டேஷன்ல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்க? ஆமாப்பா, அவிக்கிறானுங்க, அதுவும் நம்ம ஏரியாவில். பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? யார் எக்க எடுக்கிட்டு போனா நமக்கு என்னப்பா? நீ உன் வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? அதை எப்படிப்பா விட முடியும்? வளர்ற பிள்ளைங்க, அதை வாங்கி பாவிச்சு கெட்டு போயிடாது. அந்த போலீஸ்காரங்களாம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் தெரியுமா? வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டு போங்கன்னு மிரட்டிட்டு போகிறான். அதுக்காக நமக்குன்னு இருக்க முடியுமாப்பா? நம்ம வீட்டில் ரெண்டு குழந்தைங்க வளருது, நாளைக்கு அதுவும் கெட்டு போயிட்டா உனக்கு ஓகேவா? பா, என்னால் சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ண முடியாது. நாளைக்கு தயவு செஞ்சு போய் கேஸை வாபஸ் வாங்கிட்டு வாங்க. ஏன் தாத்தா வச்சுட்டு? ஏய் நீ உள்ளப்பா. ஏன் என்ன திட்ட? கண்ணு, நீங்கள் மேலே போங்கம்மா, மெல்ல பார்த்து போங்க. இப்போ என்னப்பா பண்ணணுங்கிற? நாளைக்கு போய் முத வேலையாக கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு வாங்க. ப்ளீஸ், காலில் வேணா விட. ஸ்கூலுக்கு போனோமா படித்தோமான்னு இல்லாமல் எப்போ பாரு சண்டை போட்டுட்டு அடிபட்டுட்டு வர்றேன். இல்லைப்பா, அவன் தான் படித்தான். உங்கள் டீச்சரு உங்கள் ஃபைட்டையெல்லாம் சினிமாவோட வச்சுக்கோங்க, பசங்களுக்கு கற்றுக் கொடுக்காதீங்கன்னு கேவலமாக பேசுகிறாங்கப்பா என்ன. சாரிப்பா. சாரின்னா எப்படி விட முடியும்? விடுங்க, உங்களை பார்த்து தானே கற்றுக்குறோம்.
என்னை பார்த்து கற்றுக்க நல்லது எதுவும் இல்லையா? சரி வாபஸ் வாங்கிடுறேன். இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. ஐயா ஐயா, நான் ஒன்றும் பண்ணலையா, கொஞ்சம் ஐயா கிட்ட சொல்லுங்கய்யா. போங்கய்யா, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டுக்கிட்டு ஸ்டேஷன் பக்கம்லாம் வராங்க. அப்புறா பெரிய வீர மாதிரி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்லாம் குத்தா, சின்ன மிரட்டு மிரட்டதுக்கே ஜக வாங்கிட்ட பாத்தியா? என்ன தேட கிள முறையுது, நீ நானும் ஃபைட் வச்சுக்கலாமா? ஒண்டிக்கு ஒண்டி என்ன ஃபைட் வச்சுக்கலாமா? நாளைக்கு போய் முத வேலையா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ். கால்ல வேணா விடுறேன். அப்படி பயந்து போன கேல போல்டே, நம்ம ஏரியால வந்து நமக்கே வா பச்சை பத்தியா? அப்பா கேஸ் வாபஸ் வாங்கியாச்சா? வாபஸ் வாங்கியாச்சுப்பா. சரி ஓகே. என்னங்க இன்னும் தூங்கல, காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஃபைல்மா, காலையில சப்மிட் பண்ணு. என்ன மாஸ்டர், நீ உன் பையன் வாழ்க்கையும் உன் பேர பசங்க வாழ்க்கையை வாழ்றே தவிர உன் வாழ்க்கையை வாழ்ற மாதிரி எனக்கு தெரில. என்னோ மாஸ்டர், நீ ஹாப்பியா இருந்தா சரி. வண்டாண்டா ஹிட்லர். தாத்தா இவன் கூட சேராத. டேய், உன்னால தான் எங்க தாத்தா கெட்டு போறாரு. தாத்தா இப்ப நீ வரப்போறியா இல்லையா? போ போ, அதான் பேரன் கூப்பிடறான். போட, இதுக்கு மேல ரொம்ப அவமானப்பட்டேன். தாத்தா இவன் இப்படிதான் இப்ப பாரு, உன கன்ஃபியூஸ் பண்றான். கேல போல்டே. என்னமா? முக்கியமான ஃபைல் மாமா, இன்னைக்கு சப்மிட் பண்ணனும் சொல்லிட்டு இருந்தாங்க, மறந்து வச்சிட்டு போயிட்டாங்க. ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானமா? அவங்க வண்டி ஓட்டும் போது ஃபோன் எடுக்க மாட்டாங்க மாமா. சரிமா, கூட நான் போய் கொடுத்து வந்தா. நீங்க எப்படி போவீங்க மாமா? நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிரறேன். அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது ஒன்னும் பிரச்சனை இல்லமா. தேங்க் யூ மாமா. சார் சார் சார், நில்லுங்க நில்லுங்க. யார் பார்க்கணும்? இது மேனேஜர் ராகவனை பார்க்கணும். இந்த ஃபைலை கொடுக்கணும். ஐடி கார்டு இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா பார்க்க முடியாது சார். முக்கியமான ஃபைல், அவர்கிட்ட கொடுக்கணும் சார். அப்படிலாம் பார்க்க முடியாது சார். நான் ஸ்டண்ட் மாஸ்டர் பவர் பாண்டி. அரே பாண்டியன் சாரா? முன்னாடியே சொல்லக்கூடாதா? போங்க சார். என்னப்பா ஆஃபீஸ்க்கு? இந்த ஃபைலை விட்டு வந்துட்டியா? அதை நீ ஏன் எடுத்து வர? முக்கியமான ஃபைல்னு சொன்னியா? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொடுத்துருப்பேன். சரி பரவாயில்ல, தேங்க்ஸ். இப்போ எப்படி போவ? நான் ஆட்டோ கிட்ட பிடிச்சி போயிடுவேன். ஷோர்? ஆ ஷோர். சரி பார்த்து பத்திரமா போ. சரி. வண்டி கிடைக்கலையா? பரவாயில்லப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் போயிடுறேன். நீ வா, நான் ட்ராப் பண்ணுறேன். வாப்பா, நான் பார்த்துக்கிறேப்பா. டோன்ட் ட்ரபுள் யூ சார். தம்பி, உனக்கு ஆஃபீஸுக்கு லேட் ஆகுதோ? ஆகுது. அதுக்கு என்ன? கொஞ்சம் புறாவே தங்கனே, உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. தேங்க்ஸ்ப்பா. கொஞ்சம் உயரமான வண்டியை வாங்கப்பா, இறங்க கஷ்டமா இருக்கு. சரி பார்த்து போப்பா. Thank you.
வர சொன்னது ரொம்ப முக்கியமான ஃபைல். ஏன் பிரச்சனை? இன்னைக்கு இல்லைனா நாளை கொடுத்துக்குவேன். உன்னை யார் வர சொன்னா? உனக்கு ஒத்தாசையா இருக்கணும் தான்ப்பா. ஒன்றும் வேணாம், சும்மா இருங்க. சும்மா இருந்தாலே போதும், அதுவே பெரிய உதவி. போப்பா. உனக்கு தெரியாதுமா, டென்ஷன்ல வண்டி ஓட்டிட்டு போய் இடிச்சு சொட்டையாச்சு. வண்டிக்கு ஏதோ ஆச்சு, பரவாயில்ல. எனக்கு ஏதாவது இருந்தா? ஏன்ப்பா இப்படிலாம் பேசுற? அப்பா போ, தயவு செஞ்சு போயிரு. என்ன விஷயம்ப்பா சொல்லு. இல்லை, நான் வீட்டில் சும்மாவே இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு. இப்போ நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம்? அப்படி இல்லைப்பா, நீ நல்லா தான் பார்த்துக்கிறேன். நானும் கொஞ்சம் காசு போன சேர்த்து வச்சுருக்கேன். பொழுது போக மாட்டேங்குது, அதனால தான். வேலைக்கு போயே ஆகணுமா? போனால் பெட்டர்னு தோணுது. இந்த வயசில் என்ன வேலைக்கு பார்ப்பவ? 8 7 6 5 4 4 1. அப்பா இங்கே ஜாகிங் போயிருக்காரா? 6 மணிக்கு எழுந்து ஜிம்முக்கு வேலைக்கு போயிருக்காரு. சரி, ஏதோ ட்ராமா பண்ணுறது. இதுவாறு உடம்பு செமையா சீக்கிரம் ஏறணும்னா கேப்பக்கூழ் குடிக்கணும். வாட் கோல் மேன்? கேப்பக்கூழ். கேப்பக்கூழ் மிஸ்டர் பாண்டி, இவங்களெல்லாம் கேப்பக்கூழ்லாம் குடிக்க சொல்லக்கூடாது. ப்ரோட்டீன் ஷேக் நாமளே நம்ம ஜிம்மில் விற்கிறோம். ஆமாம் தம்பி, உடம்பு நல்லா ஏறணும்னா ப்ரோட்டீன் ஷேக் குடிங்க. ஓகே சார். என்னது தா, அது இவ்வளோ நினைக்கிறீங்க? 6 மணி தானே ஜிம்மு. தொடங்க தொடங்க. ஏய், ரெப்ஸ் ஒழுங்காக பண்ணலாம், எப்படி ரிசல்ட் வரும்? ஐயோ, பண்ண வரையும் போதுங்க. நான் மாஸ்டர் பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியா? உன்ன மாதிரி வெட்டி நினைச்சியா வேலைக்கு போறேன்டா. தெரியும் தெரியும், ஃபைட் மாஸ்டரா இருந்து இப்ப ஜிம் மாஸ்டர் ஆயிட்டியாமே. உழைச்சி சாப்பிடணும்டா, அதுல கிடைக்கிற சுகமே தனி. நீ பாட்டு கைப்பாடு நோண்டிக்கிட்டு அன்ஃபிட்டா இருக்க, பேசாம ஜிம்ல ஜாயின் பண்ணிடு, உன்னை ஃபிட் ஆக்கிடுறேன். உழைக்கணுமா? ஐயோ முடியுது. 2 1. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸா, போய் சொல்லாதீங்க, இன்னும் 4 இருக்கு. யாரு எவ்வளோ புஷ் பண்ணணும்னு சொல்லி ஒரு விவசாய இல்லை, நோஞ்ச மாதிரி இருக்கிறோன்னு ரெப்ஸ் மேலே ரெப்ஸ் பண்ண சொல்லி மொத்தமாக படுக்க வச்சுட்டீங்க. மசில்ஸ் பிரேக் ஆகி ஹாஸ்பிட்டலில் கிடக்கலாம். வர்றவங்களை தேர்த்தி அனுப்புறது தானே சார் நம்ம வேலை. யோ, நியாயமாக ஏஸ் எக்ஸாம் படிக்காத ஒன்று ட்ரெயினரை அப்பாயின்ட் பண்ணியிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். இது ஒன்றும் சினிமா ஃபைட் இல்லை, யார் வேணால் பண்ணுறதுக்கு? யோ, அவ்வளவு தான் மரியாதை. சினிமா ஃபைட்னா யார் வேணாலும் பண்ணிடலாமா? பண்ணுறியா? வருதியா? ஹலோ ஹலோ, என்ன முட்டாள், நீயும் வேணாம் உன் வேலையும் வேணாம். எந்த தொழிலையும் அப்படி தப்பாக பேசாதீங்க, மன்னிச்சிருங்க. இப்படி போகிற இடம்லாம் சண்டை வளர்த்துட்டு வந்தால் யார் இவருக்கு வேலை கொடுப்பாங்க? முதல்ல யார் இவர் வேலைக்கு போக சொன்னா? வீட்டில் சும்மா இருங்கிறனால இருக்கிறது இல்லை. எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு சும்மா ரவுடி மாதிரி மிரட்டிட்டு வர வேண்டிய. இதெல்லாம் ஒரு ஃபீலிங்காடா? எத்தனாவது லவ்டா? என்ன தாத்தா, நெக்கலா? ஃபஸ்ட்டு லவ். மெசேஜ் அனுப்புகிறேன், அவளும் ரிப்ளை பண்ணுறா, ஆனால் ஃப்ரெண்டா. ஃபோன் பேசுகிறேன், அவளும் ஃபோன் பேசுகிறா, ஆனால் ஃப்ரெண்டா. மீட் பண்ணுறேன், அவளும் மீட் பண்ணுறா, அதுவும் ஃப்ரெண்டா. என்னவன் ஃப்ரெண்ட் ஜோனில் போட்டான்னு நினைக்கிறேன். இப்போ நான் உன்னை கேர்ள் ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு எப்படி அவட்ட போய் சொல்கிறது? நான் சொல்கிறா? எங்கே சொல்லு. சொல்லுடா. ஆ,
உன்னை கேர்ள் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு தைரியமாக வாய் திறந்து சொல்கிறா பயந்தாங்கொழி. தூ வெக்கமாக இல்லை. ஐஃபோனு, ஐபேடு, ப்ளே ஸ்டேஷனு, ஸ்கைப்பு, ஃபேஸ் டைமு, சாட்டிங்கு, வாட்ஸ்அப்பு, எஸ்எம்எஸ்ஸு, இத்தனை வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பொண்ணு கிட்ட லவ் சொல்ல துப்பு இல்லை. நீ லவ் பண்ணாதான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. நான் லவ் பண்ணலன்னு உனக்கு தெரியுமா? என்ன சொல்ற, நீ லவ் மேரேஜா? இல்ல. அடப்பாவி, அப்ப கல்யாணம் லவ் பண்ணியா? ஆமா, என்னுடைய முதல் காதல். எங்க, கொஞ்சம் டீடைலா சொல்லு. இன்னொரு நாளைக்கு சொல்றேன்டா. இப்போ மைண்ட் எல்லாம் அடுத்து என்ன ஜாபுக்கு போறான்னு யோசனையிலே இருக்கு. நீ மறுபடியும் வேலைக்கு போறியா? ம். எந்த வேலைக்கு? தூக்கு தூக்கு தூக்கு. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள செத்துட்டேன்ற நியூஸ் சேனலுக்கு வரணும். தக்காளி தூக்குங்கடா அவனை. எக்ஸாம் எழுதினாத்தான்டா பாஸ். நான் பார்த்தாலே க்ளோஸ்ரா. கட். ஆரம்பிச்சிட்டான். இந்த பஞ்சல சீன் பேப்பர்ல இல்லையே. ஜோக் ஹெட். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கவுதா. ப்ளீஸ் கம் பேக். ஷாட் நாட் ஓகே. மூஞ்சே மறக்காதே. லோ ஆங்கிள் வச்சா லிட்டில் மோர் பெட்டர். நோ. அப்படியா? அப்படி தான். கோ கோ கோ. சார் அதெல்லாம் ஓகே. தக்காளி மட்டும் வேணாம் அப்படின்னு. கவுதம், திஸ் இஸ் யுவர் ஃபிலிம். தக்காளின்னு எவ்வளோ டீசெண்டாக சொல்லியிருக்கேன். இல்லைனா எப்படி சொல்வேன்னு தெரியல. கோ ஃபார் டேக், டோன்ட் வேஸ்ட் மை டைம் கா. ஓகே சார். ஆ, ரோல் முடிஞ்சு தர்றேன் சார். கம், பட் டோன்ட் டச்ரா. போட போட போட. ஏ கம் டா, கம் க்ளோஸ். இந்த அடியால் டைலாக் பேசுகிறது நீ சம்படி மெச்சோ. யார் இருக்கா சார்? இவர் சார். இல்லை இல்லை, சம்படி மெச்சோ வர சார். டைலாக் ஒன்று இருக்குது, பேசுறீங்களா மாஸ்டர்? ஆ, ஜஸ்ட் கேரன் டு லவ் டயலாக்ஸ். ஓகே, டூ மினிட்ஸ் டைம். செஞ்சு முடிக்க வேண்டியது இந்த அடிமையோட கடமை. அப்பா சார், நீங்க எது சொன்னாலும் செஞ்சு முடிக்க வேண்டியது இந்த அடிமையோட கடமை. ஓகே. இன்டீரியர், சாரி, இன்டீரியர் சீக்வன்ஸ்ல கண்ணாடி வேணான்னு தோணுது. கண்ணாடி கொஞ்சம் கழட்டிடுறீங்களா? கண்ணாடி கலட்டினா ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க கௌதம். ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க சார். அந்த கூலர்ஸ் கழட்ட மாட்டேங்கிற, என்ன பண்ண சொல்ற? ரெடி ரெடி மாஸ்டர், டேக். ஓகே சார், டேக். ரோல் கேமரா ரோலிங் அண்ட் ஆக்ஷன் சார். பாஸ், நீங்க கட் 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 மாஸ்டர். வாட் ஹேப்பன் மாஸ்டர்? சாரி சார், ஒரு ஓகே. ஷூர் ஷூர் மாஸ்டர். ஒன் மோர். ரெடி, ரோல் கேமரா गाइस, ரெடி அண்ட் ஆக்ஷன். பாஸ், நீங்க எது சொன்னாலும் கட் 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 கட். ஐ டோன்ட் லைக் தட் காய் மாஸ்டர். Sorry, sir. Simple dialogue, master. First time in front of camera, that's why I'm a little nervous. Okay. I'll do, sir. What is this? Sir, shall we change the person? No, no, no. Okay, sir. Okay. Nervous. Ready, master. Padang, master. Ready, ready. Ready? Ready. Roll cameras. Rolling. And action. Boss. Cut it, cut it, cut it. Gautam, don't waste my time. Change the funny guy. Sir, ready, master. Ready, padang, master. Padang. சாரி மாஸ்டர், ஹீரோக்கு டென்ஷன் ஆகுறாரு, வேற ஒரு சீன் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன். ஆமாம்மா, டைம் வேஸ்ட் பண்ணுங்க. ஓகே மாஸ்டர், தேங்க் யூ. தேங்க் யூ. அப்புறம் என்ன தாத்தாச்சு?